அரசு கல்லூரி மாணவர்களுக்கான தங்கும் விடுதியில் அடிப்படை வசதிகள் இல்லை என மாணவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். சென்னை திருவள்ளிக்கேணியில் உள்ள அரசு விக்டோரியா மாணவர் விடுதியில் 800க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்கி பயின்று வருகின்றனர். பராமரிப்பு கட்டணமாக 7000 ரூபாய் வசூல் செய்யும் நிர்வாகம் எவ்வித பராமரிப்புகளையும் மேற்கொள்ளாமல் அலட்சியமாக செயல்பட்டு வருவதாக மாணவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். உணவு கட்டணமாக நாளொன்றுக்கு 85 ரூபாய் பெற்றுக்கொண்டு தரமற்ற உணவுகளையே வழங்குவதாகவும் மேலும் மிக குறைந்த நேரம் மட்டுமே உணவு விநியோகிப்பதாகவும் மாணவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இதனால் பாதி வேளை பசியோடு இருப்பதால் கல்வியில் கவனம் செலுத்த முடியவில்லை என மாணவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். கழிவறைகள் நுழையவே முடியாத அளவிற்கு பராமரிப்பின்றி துர்நாற்றத்துடன் உள்ளதால் நோய் தொற்றும் அபாயமும் ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். விடியா திமுக ஆட்சியில் உயர்கல்வித்துறையில் நிர்வாக திறமையின்மையால் மாணவர்களின் கல்வித்திறன் குறைந்து எதிர்காலம் கேள்விக்குறியாகும் நிலை உருவாகியுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக ஆய்வு நடத்தி உரிய அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என பெற்றோர் வலியுறுத்தி உள்ளனர்.